திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த தூக்குவாடி கிராமத்தில் சுடுகாட்டு பாதையை சேதப்படுத்திய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை தரவிருக்கிறார் செய்தியாளர் அகிலன். அகிலன் வணக்கம், என்ன காரணத்திற்காக இந்த சாலை மறியல்? வணக்கம். நிச்சயமாக சௌந்தர்யா, திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த தூக்குவாடி கிராமத்தில் சுடுகாட்டு பாதையை சேதப்படுத்திய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் அதை தட்டி கேட்ட நபர்கள் மீது கத்தி வெட்டு நடத்திய குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வந்தவாசி அடுத்த மேல்மா கூட்டுச்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து கடும் பாதிக்கப்பட்டது. வந்தவாசி அடுத்த தூக்குவாடி கிராமத்தில் சுடுகாட்டு பாதையை பொதுமக்கள் பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்தனர். இந்த நிலையில் இந்த சுடுகாட்டு பாதை அருகில் நிலத்தை வாங்கிய திருநாகரசு என்பவர் சுடுகாட்டு பாதை என்னுடையது, என்னுடைய இடத்தில் தான் உள்ளது என்று கூறி சுடுகாட்டு பாதையை சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சுடுகாட்டு பாதையை சேதப்படுத்திய நபர்கள் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கும் போது மரபகும்பல் ஒன்று வந்து சேர்ந்து சுடுகாட்டு பாதையை ஈடுபட்டிருந்த சீனிவாசன் என்பவரை தலையில் வெட்டியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த சீனிவாசன் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் சுடுகாட்டு பாதையை சேதப்படுத்திய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பலமுறை வந்தவாசி வடக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் புகாரின் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் இந்த நிலையில் ஆத்திரமடைந்த கிராம பொதுமக்கள் சுடுகாட்டு பாதையை சேதப்படுத்திய நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்று நியாயம் கேட்டு மக்கள் மீது தாக்குதல் நடத்திய குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தியும் வந்தவாசி காஞ்சிபுரம் சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து தகவலிருந்து வந்த வந்தவாசி காவல்துறை கண்காணிப்பு கார்த்திக் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போது போலீசாரும் பொதுமக்களும் தள்ளும்பொல்லும் ஏற்பட்டது. இதையடுத்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உறுதியளித்ததன் பேரில் பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டு சென்றனர். இந்த சாலை மறியல் போராட்டத்தால் வந்தவாசி காஞ்சிபுரம் சாலை சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாடுபட்டது. இது குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்று கேட்டால் இன்று 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெறும் சூழலில் மாணவர்கள் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகினர். இதை சரியாக இப்போ காவல்துறையினரும் பொதுமக்களும் மாணவர்கள் தனிய ஒரு பஸ் பேருந்து விட்டு இறக்கி வேறொரு பேருந்தையில் அனுப்பி வைத்தனர். சௌந்தர்யா, விவரங்களுக்கு நன்றி அகிலன்.